சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை தமிழர்கள் இருக்கிற பகுதிகளெல்லாம் தமிழையும் நகைச்சையும் கொண்டு செல்கிற சன் தொலைக்காட்சிக்கும் அதன் அன்பிற்குரிய நேர் பெருமக்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை சொல்லி எங்களுடைய அசத்தல் மன்னர்களே அசத்துகின்ற அசத்தல் மாமன்னர்கள் திரு சிட்டி பாபு சார் மதன் பாபு சார் இந்த இடத்தில் நன்றியை சொல்லி அன்பு தோப்பாலி மைய நன்றி சொல்லி எல்லாத்திற்கும் மேலாக நல்ல இது வரைக்கும் வந்ததிலே வித்தியாசமான விருந்தினர் எல்லாம் சொல்லிட்டாங்க காரணம் அதுக்கு என்னென்னா அவர் பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது நம்ம அடிக்கும் போது ரெண்டு தொடங்கி போயிடும் அடிச்சு அடித்தே தான் சிரிப்பார் அந்த அளவுக்கு அன்னைக்கு பார்த்தோம் அப்படியே வீங்கி போச்சு இருந்து அவருடைய அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் அளவுக்கு ரொம்ப நம்ம சோவை ரெகுலராக பார்த்து இன்றைக்கி உள்ள நாற்பத்தஞ்சு கலைஞர் பேரை சொன்னால் வரிசையாக அந்த அளவுக்கு நம்ம சோ உள்ள ஒரு ஈடுபாடு உள்ளவர் அது மட்டும் இல்லை இன்றைக்கி உள்ளது சூழ்நிலையில் அவர்கிட்ட நேற்று ஏர்போர்ட்டில் பேசும்போது கேட்டோம் இவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் ஏன் சார்ந்தது இதில் நீங்கள் ஃபீல்டில் இருக்கணும் பத்திரிகை ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ சிரமங்கள் அதுக்கு அவர் சொன்னார் நான் வெளியே போயிட்டுனா அடுத்து வர்ற தலைமுறை பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு பயம் அதிகரிச்சிருச்சோம் நக்கிரன் கோவாலுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சே நம்மளாம் இனிமேல் குற்றங்களை காட்ட முடியாது பயந்து போயிடுவாங்க அதனால் இந்த தேசம் வந்து இழிவு பாதையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ இழிவுபடுத்தப்படுகிறதோ அதை எடுத்து மக்களுக்கு திரைப்படம் காட்டி அற்புதமாக செய்தியை கொண்டு செல்கிற ஒரு துணிச்சல் முக்க பத்திரிகை ஆசிரியர் திரு நக்கிரன் கோபால் சார் இந்த இடத்துல வணங்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் இன்னும் என்ன காட்டுக்கு போனதுனால தான் ஐயா பெரியவர் காட்டுக்குள்ளே போனதுனால தான் பெரியவங்களா நாங்கள் அதே உள்ளமன் காட்டுலேருந்து ஒரு விஷயத்த வரணும் கிடையாது அதாவது கடந்த காலத்தை பற்றிய கவலையும் வருங்காலத்தை பற்றி வருத்தமும் இப்போ உள்ள காலத்தில் உள்ள மகிழ்ச்சியை பறி கொடுத்துருவோம் அதனால் போனது போட்டும்னு சொல்லிட்டு எப்போ எப்போ மகிழ்ச்சிகள் மோதிக்கொள்கிறதோ அப்பெல்லாம் மனித மனிதர்கள் மோதிக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற நல்ல செய்தியை சொல்லி அதாவது காட்டில் ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாய் இன்றை ஒன்று ஏறுமாட்டோட ஒன்று அந்த பக்கம் போகிற எருமாட்டை ஏற்றிட்டு போகணுமே எதில் ஏற்றிட்டு போகிறோம் ஒரே கவலை இருந்தோன்னே ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று போய்ட்டு இருந்துச்சு அப்படியே மறிச்சேன் வாங்க ஹெலிகாப்டர் கிளம்பிச்சு இந்த எருமாடை ஏற்றிட்டு போனேன் அப்படின்னு ஏ எருமாடை எப்படியா ஹெலிகாப்டர் ஏற்றுகிறீங்க அப்படின்னு நேற்று ஒரு சட்டை போட்டு ஒரு ஏற்றிட்டு போனாருங்க நீங்கள் ஏற்ற மாட்டேன்றீங்க அப்படின்னு சரி ஏற்றுங்க அப்படின்னு ஒன்று ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எருமாடு உள்ளே ஏற்றியாச்சு அப்படியே விமானம் கதி கலங்குது ஹெலிகாப்டர் அப்படியே ஒரு வழியாக ரெக்கை சுற்றி பறந்துச்சு பண்ண ஆடி ஆடி போய் திடீர்னு ஒரு இடத்துல முந்துன்னு விழுந்து தெரிச்சு அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று எருமாடு ஒருக்கும் இங்கே ரெண்டு பேரும் ஒரு இருக்கும் அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளா அன்னைக்கு விழுந்த இடத்துல ஏன்டா இன்னைக்கு விழுந்துட்டோம் அப்படி இருக்காங்க அப்போ அவன் ஒரு வழியை சொல்லியிருந்துருக்கா முன்னாடியே நேற்று விழுந்து விழுந்தமுங்க அப்படின்னு சொல்லாமல் ஏற்றிட்டு போனால் மட்டும் சொல்லிட்டாங்க அப்படி சில விஷயங்கள் சொல்லாதனால பல குழப்பம் ஏற்படும் இதே மாதிரி ஒரு ஆள் கரும்பு தோட்டம் போட்டிருந்தார் திடீர்னு மேலவளத்தில் உள்ள ஆனை வந்து அந்த கரும்பு தோட்டத்தை ஆசைப்பட்டு பூரா அழித்து நாசப்படுத்திருச்சு தோட்டத்துக்காரன் பார்த்துட்டான் ஆனை இப்படி நாசப்படுத்திடுன்னு சொல்லி வேமா போய் ஆணையை போய் பிடிக்கிறம் வாழை பிடிச்சிட்டான் ஆனை பறந்துடுச்சு மேல் வளத்துக்கு வாழை வந்து விடாமல் பிடிச்சி போய் மேல் வளத்துக்கு போயிட்டான் உங்கள் ஆனை பூரையும் என் காட்ட அழிச்சிருச்சுங்க அப்புறம் அதனால் என்ன என்னென்ன வேணும்னு சொல்லி நிறையா பொருளும் பணம் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க வே ஊருக்கு வந்தால் ஊரே சூழ்ந்துட்டாங்க இவனை ஏது போல் பணம் அப்படின்னு நேற்று என் தோட்டத்தில் வந்து ஒரு ஆனை அழிச்சிருச்சு நான் சும்மா அவ்வளோ வாழை பிடிச்சிக்கிட்டே போனேன் மேல் ஊற்ற பொண்ணை பாராட்டி அப்புறம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மறுநாள் பூரா வந்து உட்காந்துருக்காங்க இந்த ஆணை வரும்டா அப்படின்னு சொல்லி ஊரே திரண்டு இருக்காங்க ஐயாயிரம் பேரும் அதே அவ்வளோ ஆனை வந்துச்சு பிடிச்சிட்டான் முதல்ல வழக்கம் போல் பிடிச்சாள் ஆனே வாழை அவன் பிடிச்சிட்டான் அவன் காலவே பிடிச்சிருக்காங்க ஒரே செயின் மாதிரி தொத்திக்கிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேருக்கு பிடிச்சிட்டு ஒரே சந்தோஷமாக இந்த அறநூறாவது ஆள் வந்து முதல் வாழை பிடிச்சிருக்கேன் அவனை பார்த்து கேட்டேன் ஆமா இவ்வளோ நகை கிடைக்கும் அப்படின்னு இருக்கான் அவன் கையை விட்டுட்டு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு இருக்கான் பூரா வந்து விழுந்தாங்க இங்கே முந்தின்னு கீழே அதான் ஒன்றும் அப்படி செய்ய முடியாது ஏன்னா சிலர் புரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க அது நம்மளுக்கு தெரியும் அன்றைக்கி ஒரு ஆறு மேலூர்லேருந்து மதுரைக்கு மஞ்சள் பைக்கிட்டு எடுத்துக்கிட்டு நடந்தே போயிருக்கார் ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க பொண்டாட்டி கேட்டு எங்கள் பஸ் தான் ஊர்பட்ட பஸ் இருக்குல்ல எதுக்கு மேலூர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் நடந்தே மஞ்சப்பைக்கு கொண்டுட்டு ரேஷன் கடைக்கு போகிறீங்க அப்படின்னு டாக்டர் தான் சொன்னார் சக்கரைக்கு நடந்தால் நல்லது அப்படின்றாரு அதாவது சக்கர நோயாளிகள் நடந்தா இல்லைண்டா ரேஷன் ரேசங்கடிக்கு இப்படியா போவேன் ஒன்றும் செய்ய முடியாது இதை விட கொடுமா அவன் தம்பியாக இருப்பேன் போல் சைக்கிள் ஊட்டிக்கிட்டே புரிய பதிமூணு கிலோமீட்டரும் டூவீலரில் போகலாம் இல்லை சைக்கிள் நல்லா ஓடும் பஞ்சரில் வேறு அதில் கூட ஓட்டி கூட போகிட்டேன் எங்கள் ஊட்டிக்கிட்டே போகிறீங்க டாக்டர் என்ன சொன்னார் சைக்கிளை மிதிக்கக்கூடாதுன்னு அதுக்காக இப்படி ஊட்டிக்கிட்டே போனால் அது சரியாயிருமா ஒன்றும் ஒருத்தனு புரியும் அர்த்தங்களா புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்களே நச்சு வீட்டில் நார் வாங்கி பொண்ணு எடுத்த மாதிரி ஒரே மாதிரி அண்ணந்தி மாதிரியே சேர்ந்துருப்பேன் இது எப்போ இப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே தொடங்கிடும் ஆரம்பத்துலந்தே அன்னைக்கு அவங்க அப்பா போகிறது மயனை திட்டிகிட்டே திட்டிக்கிட்டே சின்ன பிள்ளை உன் வயசுல விவேகானந்தர் வந்து அறிவு பெற்றார் உன் வயசுல விவேகானந்தர் நானம் பெற்றார் உன் வயசில் கிட்லர் மறந்து குடி சத்தார் நீ சத்தியா சா முதல்ல ஏயா என்ன பிடிச்சி உயிரை வாங்குற அப்ப ஒரு அட்வைஸாக பண்ண அதுக்கு முடிதா இன்னும் அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குட்டி போய் வித்தியாசம் வந்து திருவள்ளுவர் எந்த வழியில் தினமும் எந்த பாதையில் நடந்து போனார் தெற்கு மாசி வீதியில் வடக்கு மாசு வீதியில் ஏன்டா எல்லாம் வள்ளுவர் வழியில் நடப்போம் வள்ளுவர் வழியில் நடப்போம்ன்றாங்க அதான் அது எந்த பாதம் சேர்ந்து அதில் கூட நான் ஒரு வேளை போய்ட்டு வரலாம்னு பார்க்குறாப்பு இவனால் நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது போல் முதலாளி கூப்பிட்டார் கூப்பிட்டு கொக்கு ஒன்று சுட்டு கறி கொண்டு வட அப்படின்னு தொழிலாளிப்பில் சின்னப்பையை போனேன் காட்டில் போய் ஒரு கொக்கை சுட்டு பார்த்துனப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு காலு சப்பையை பிடிச்சி சாப்பிட்டேன் வந்து கொ முதலாளி கொடுத்தேன் ஒரு தான் இருந்துச்சு எங்கடா இன்னொரு காலாக அப்படினாரு ஒரு காலு தான் என் கொக்குக்கு அப்படினா ஏடா உலகத்தில் கேள்விப்பட்டது கொக்குக்கு ஒரு காலா எங்கள் வா அப்படின்னு சொல்லி இவர் வந்தார் அதே மாதிரி ஒரு நின்றுச்சு ஒத்த காலன்னு நின்றுச்சு இந்த ஒத்த காலாக நிற்கிது அப்படின்னு இருக்கேன் இப்போ ஒரு கள்ளக்குண்டி எறிஞ்சிருக்கார் பறந்துருக்கு ரெண்டு காலோட ஏய் ரெண்டு கால் இருக்கலடா நான் போது சுட்டேன் அப்படி இருக்கா அவர் அதுக்கடுத்து என்ன செய்ய முடியும் பேசாமல் வீட்டுக்கு தான் போக முடியும் ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது சின்ன சின்ன விஷயங்களை சாதாரணமாக பேசுவாங்க பயமாக இருக்குது உங்கள் சிங்கப்பூர் உங்கள் மாமா ஒரு ஆள் சிங்கப்பூரில் இருந்தாரே இப்போ என்னவா இருக்கார் இப்போ என் மாமாவாகத்தான் இருக்கார் என்ன மாதம் மாதம் மாறிக்கிட்டா இருப்பார் சப்புன்னு அந்த நேரம் ஒரு ஆள் அறிஞ்சிட்டு கணத்தில் அறிஞ்சிட்டு போய்கிட்டு இருந்தார் அவர் ஆடுறா உன் கணத்தில் ஒன்று விட்டுட்டு போகிறார் அவரே எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா ஒன்று விட்டுட்டு போனனால ஒன்று விட்டு சித்தப்பாவான் புதுசு புதுசாக கற்பனை உருவாக்கி பேசுகிறேன் எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் எங்கள் அம்மா என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அப்புறம் எங்கள் அப்பா வாடிக்க ஆரம்பிச்சுன்னா நான் தப்பிச்சுக்குறேன் அப்படின்னு அதுவும் சிலருக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் போல் இன்னும் சில இடத்துல அந்த சின்ன பிள்ளைங்க ரொம்ப டெக்னிக்கலாக கவுத்து விட்டு போய்விடுவேன் எவ்வளோ வரி அறிவாளி ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டான் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாவது வருஷம் ஜூன் மாதம் தேதி பேப்பர் இருக்கா அப்படின்ட்டு இருக்கான் அவர் தேடு தேடு நல்ல மாதிரிலாம் தேடி ட்ராவை பிடிச்சி இழுத்து குப்பையாக ஆக்கி விடவே கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாவது வருஷம் பேப்பர் பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணு இந்தா இருக்குது அப்படின்னாரு அம்மா எதுக்குடா தம்பி எது முக்கியமான இன்டர்வியூ வந்திருக்கா இல்லை என் தம்பி ஆகி போயிட்டேன் தொடக்கிருக்கு அப்படின்னு இருக்கான் ஏன் வேறு எந்த பேப்பரில் தொடச்சாலும் அது போகாதா அதுக்கெல்லாம இந்த பேப்பர் கணக்கு கால்குலேஷன் ஏன்னா அவனுக்கு பொழுதுவாக எவனாச்சும் கிடப்பான்னா ஒரு விளையாட்டு விளையாடுவோம்மான்னு சொல்லி ஒன்றும் முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு வருஷம் பிறந்துச்சு வருஷம் பிறந்தவங்க காலண்ட்ரு வாங்குறக்கா ஒரு குட்டி போய் கடைக்கு போயிருக்கான் கடைக்கார் கோவந்துச்சு காலையில் முதல் வாரம் கடை துறந்து அரை மணி நேரம் கூட ஆகலை என்கிட்ட வீணாக ஒம்பு வேணாத ஐம்பது ரூபாய்க்கு ஒரே ஒரு டைரி தான் கிடைக்கும் அப்புறம் எதுக்கு வெளியே ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு டெரி கடைக்கும் போட்டுருக்கீங்க மூல ரெண்டாயிரத்தி எட்டு டைரியை கொடுங்க நான் ஆட்டோ வர பிடிச்சி வந்திருக்கேன் சாக்கு வர கொண்டு வந்திருக்கேன் இருக்கான் ஒரே வரி தான் அதை பிரித்து காட்டுறதுன்னு தான் அவ்வளோ புதுசாக இருக்கும் ஏன்னா ஸ்கூலில் பல நீ ஸ்கூலில் போகும்போதே தெரியும் அம்மா போயிருக்கான் பார்த்தார் கேட்டார் ஏன்னா நேற்று வரல அப்படின்னு எங்கள் பாட்டி செத்து போச்சு உங்கள் பாட்டி எப்போ செத்துச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி செத்துக்கு நேற்றே வரல அன்னைக்கு அன்னைக்கு நான் லீவ் எடுக்கலை நம்ம பெருவாக எடுத்துக்குறேன்னு சொல்லி இப்போ பேட்டிருக்கேன் அப்புடின்னு அடுத்து பின்னா நிற்கிறேன் நீயே நேற்று வரல அப்படின்னு பத்து கட்டணம் போட்டு இருபது தோப்பு கட்டணம் போட்டேன் ஏன்னா பத்து போட்டுச்சுன்னா இருபது போடுறேன் நான் நாளைக்கு வர மாட்டேன் அதுக்காக சேர்த்து ஒரேதா போட்டு விட்டு போயிடலாம் இங்கே ஒன்று ஒன்றா நான் போயிட்டு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படினு அப்புறம் ஒரு ஆள் எருமாட்டை வித்துட்டு பையனை கூட்டி வந்தார் எப்படியாச்சும் பையனை சேர்த்துக்குங்க ரெண்டு எருமாட்டை விற்று வந்திருக்கேன் என்ன செய்யணும் நீங்கள் தான் மேய்க்கணும் சரி மேப்போம் ஆனால் ரொம்ப ரொம்ப கூறுகிட்ட போயிலப்பா இவனுக்கு ஒன்றும் ஒரு புத்தியே வராது படிக்க மாட்டேன் ஒன்றுமே சைவரை தவிர வேறு மார்க் எடுக்க மாட்டாங்க அப்படி எப்படியாச்சும் பாஸ் போடுங்க ரொம்ப பெரிய வேலையிலாட்டி உங்களை மாதிரி ஒரு ஆத்தியார் வேலைக்காச்சும் சேர்த்து விடுறேன் அப்படின்ட்டு அதாவது வாத்தியார் அவ்வளோ மட்டுமா ஏன்னா இவங்களை வச்சு சமாளிக்கிற அவர் பாடு வர்றது அதாவது ஒம்பது மணிக்கு ஸ்கூலில் ஏழு மணிக்கு வந்துவிட்டாங்க ஒரு அஞ்சு பேர் அவர் கேட்டார் வாத்தியார் தினாவும் ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் ஏழு மணிக்கு ஏண்டா வரீங்க அப்படின்னு வீட்டில் தொந்தரவு தாங்கமுல்ல சார் அப்பா அம்மா தொந்தரவு பெரிய இம்சியாக இருக்குது அதனால் இங்கே வரும்னு சொல்லி சரி நாலு மணிக்கு ஸ்கூல் விடுது ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு ஆறு மணிக்கு போக வேண்டியன்னா இங்கே உங்கள் தொந்தரவு தாங்க முடியல சார் நாங்கள் அங்கிட்டாச்சும் போய் நிம்மையாக இருப்போம்னு சொல்லி ஏன்னா நாங்கள் இளைஞராக பிறந்த மாடு தான் பெரும்பாடாக இருக்குது எங்கிட்டு போனாலும் எங்களுக்கு தொந்தரவு இப்போ பாடம் தொடங்குவார் அதுவும் கொடுமை சயின்ஸ் வாத்தியார் ஆரம்பிச்சிருக்கார் குரங்கிலிருந்தான் மனிதன் வந்தான் என்பதை நம்புகிறா தம்பி அப்படின்ட்டு இருக்கார் இதுவரைக்கும் நம்பல உங்களை பார்த்தோம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு கண்டிப்பாக அவன் கண்டிப்பாக இருந்தே வந்திருப்பான்ற ஒரு நம்பிக்கை தெளிவாக கிடைக்குது சார் அப்படின்னு சரி அது கிடைக்கட்டும் ஆவி இருக்கிறதுன்னு நம்பறியாப்பா கந்தசாமி அப்படின்ட்டு இருக்கார் நம்புறேன் சார் கண்டிப்பாக ஆவி இல்லாட்டி எப்படி இட்லி வைக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கான் இந்த ஆவி எப்படி கிடைக்கட்டும் அவன் ஒரு புது ஆவியை கண்டுபிடிச்சி வரான் எப்பயுமே ஒரு எல்கேஜி பிள்ளை ஒரு குட்டி பேர் தான் அவன் யூரின் போறது இப்படி தான் கேட்பேன் பாத்தியார் சொன்னா அசிங்கமாக இருக்கு இப்பெல்லாம் கேட்காத நீ பாட்டு பாட போகிறோம்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டு உன்னை வெளியே அனுப்பிடுறேன் அப்படின்ட்டு அதே எவ்வளோ போயிட்டு வந்தேன் அன்னைக்கு நைட்டு அவங்க பாட்டி பக்கத்தில் படுத்துருந்துருக்கேன் வந்துருக்கு ஒன்று வந்து யூரின் வந்திருக்கு அவங்க பாட்டி கூப்பிட்டு பாட்டி பாட்டு பாட போகிறேன் இல்லை பூரா தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூக்கம் கட்டுப்பிடும் நீ வேண்டாம் என் காதில் பாடு அப்படின்ட்டு இருக்கு பாருக்கேன் எடா ஒரே ஈரமாக இருக்குது அப்படின்னு இருக்குது அதான் தெரியுமோ அவன் ஒரு சீக்கிரட் கோட் வேட் வச்சிருக்கேன் அதை நீ என்ன செய்ய முடியும் ஒன்றும் முடியாது பறிச்சு எழுதுவாங்க அது ஒரு டெக்னிக்கலாக இருக்குது பறிச்சுக்கு போகிற முன்னாடி இவ்வளோவரி கல்லை தூக்கி பிள்ளையார் தலையில் ஏடா எடா பிள்ளவரி பாறாங்களை தூக்கி தலையார் பிள்ளையார் தலையில் வைக்கிற அப்படின்னு பறிச்சுக்கு போகிற முன்னாடி நம்ம பார்த்தெல்லாம் பிள்ளையார் மேலே போட்டு போகண்டாங்க அதுக்கு எப்படி போட்டுக்கிட்டு கேட்பணும் இப்போ பரிசா காலில் உட்காந்து ஆரம்பி ஆரம்பிப்பாங்க பேப்பர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாரு பேப்பர் கொடுத்தார் பேப்பரை ஒரு சுருட்டு சுருட்டினா நாளா என்னடா அப்படின்னு சுருக்கம் எழுத சொன்னாங்க அதுக்கு சுருட்டி ஒரு சுருக்கம் எழுதலாம் அம்மிட்டு கேட்பணும் ஒன்றுமே அது ரேட்டு ஒரே வரையில் முடிப்பாங்க சிவாஜி குறிப்போறைய நல்ல படம் முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து ரொம்ப எடுத்துக்கிற மாட்டாங்க கோவலன் என்பவர்த்தையும் கேவலன் எழுதிவிட்டேன் அத்தர் கடுமையான கோவம் என்னடா தமிழில் துணைக்கால் எங்கடா பண்ணு இப்படின்னு தப்பாக எழுதிட்டோம்னு தெரிஞ்சு நான் கரெக்டாக தேழுதுனேன் என்ன கோவலன் கேவலன் எழுத எப்படா கரெக்டாக பண்ணு அவள் எதுக்கு கண்ணை இருக்கும்போது மாதவியை தேடி போனேன் அதே அவன் காலை ஓடிச்சே அப்படின்னு காலன்னு சொல்லும்ல அதை ஒடிச்சு சமாளப்படுத்திருக்கான் மிரன்ட்டார் பூரிச்சு போனார் இப்படி பேலை தாண்டா நானும் இருக்கேன் ஏன்னா என்ன ஒடிச்சால் வேலை கிடைக்காதுன்னு ஒரு ஆயிரம் வாய்ப்பு டூர் போகணும் சொல்லிக்க அடுத்த வாரம் டூர் போகாமட்டிருக்காப்பா எந்த நாட்டுக்கு போகலாம் சொல்லுங்கள் ஆப்பிரிக்காவில் என்ன மக்கள் இளையதலையை செடி ஒடிகளை தான் உடையை உடுத்துறாங்க அப்போ இளையூர் காலத்தில் போவோம் அப்படின்னு இருக்கான் ஒரு டிகனுக்கு அவை ஒரு ஆசைப்பட்டிருக்கேன் பரவான் ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சந்தோஷங்களும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குன்னா நீங்கள் எதுக்கூடாது இங்கே சொல்லிக்கிறேன் கேட்கக்கூடாது எல்லா இடத்துலையும் இருக்குது இருந்தாலும் நம்மளும் இடையில சொல்லிக்கிறோன்ற காத்தேன் அதனால் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி சிறப்பு இருந்த பத்திரிகை ஆசிரியர் வந்ததுனால அவரை பற்றி சொல்லி முடிச்சிருவோம் ஸ்டார்ட் டே பிரீ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆங்கில பத்திரிகை ஆசிரியர் வந்து கடுமையான நோயில் இருந்தார் தினமும் முப்பது மாத்திரை அவர் எடுத்துக்கிற சொன்னால் டாக்டர் ஒன்றும் ஆகலை நோய் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை நகைச்சுவை படங்களை தினமும் இருபது நிமிடங்கள் கூடிய நகைச்சுவை படங்களை போட்டு பார்த்தபொழுது அந்த முப்பது மாத்திரைகள் செய்யாத காரியத்தை அந்த இருபது நிமிடம் நகைச்சுவை படம் செஞ்சதாக அவர் சொல்லி அவர் நோய் குணமானதாக உண்டு அப்போ சகலவிதமான சரும நோய்க்கும் சரியான மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் வாய்விட்டு சிரிக்கிறதா என்பதை சொல்லி பிறருக்காக கண்ணீர் தான் மேகம் தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிறர் வருத்தப்படும் போது அந்த வருத்தத்தை நம்மள் உள்வாங்கிக் கொண்டு அவருக்கு நம்மளால் முடிந்தளவு இன்பலங்களை கொடுத்தால் அதுதான் இன்பத்திலே பெரிய இன்பம் என்பது இந்த இடத்துல சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அபாரமுத்து ஓகே ஓ கிரேட் கிரேட் முத்து சார் இவரை பற்றி நான் உங்ககிட்ட இன்ட்ரொடக்ஷனும் கொடுக்க வேணாம் நான் எதுவுமே வேணாம் ஏன்னா என்னை விட உங்களுக்கு அவர் நல்லா தெரியுது இன்னைக்கு இந்த பர்ஃபார்மென்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது இது வரைக்கும் ஒரு ஒரு நூறு சொல்லியிருப்பாரா எனக்கு நானும் வந்து இவர் ஜோக்கை எல்லா ஜோக்கையும் ரசிக்கணும்னு நினைக்கிறது இந்த ஒரு ஜோக்கை சிரிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று உள்ளே பூந்துருது எனக்கு நான் எனக்கு வந்து அது பரிச்சு என்ன இன்றைக்கு வரைக்கும் இவர் எத்தனை ஜோக் சொல்கிறாருன்னு என் பிள்ளைய வச்சு என்ன சொல்லுவேன் ஆளாளுக்கு ஒவ்வொரு நம்பர் சொல்லுவாங்க கடைசியில் ஒன்றும் விளங்காது ஆக ஒரு டைமிங் அதாவது ஒரு ஜோக் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது எங்கிட்ட இருந்தால் இறங்குன்னு தெரில அதை விட இன்னொரு முக்கியம் எங்கள் முத்துட்ட பிடிச்சது எங்கள் முத்துங்கிற பாருங்க அதாவது ஒரு இந்த ஒரு ஜோக் சொல்கிறாருன்னா நானும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்க்குறது எதாவது இடையில ரிப்பீட் வந்துருமான்னு பார்ப்பேன் இந்த நம்ம மக்கள்கிட்ட வந்து இந்த நகைசுவை மன்னர்கள்ட்ட பிடிச்ச விஷயமே இந்த ரிப்பீட்டு வராது அதாவது அவர்கிட்ட இந்த ஜோக் வந்து இது வரைக்கும் ரிப்பீட்டு நான் பார்த்ததே கிடையாது எங்கேருந்து தான் மனுஷன் இப்படி தோண்டுவார்ன்ட்டு நான் நம்ம ரிப்பீட் வரும் ஆ அதாவது என்ன சனிக்கிழமை ராத்திரி வரது திருப்பி சண்டையை அந்த ரிப்பீட்டு நான் இதை ரொம்ப நாளாக தேடிட்டு அழைஞ்சேன் இந்த ரிப்பீட்டு போடுங்கயா அப்படின்னு தம்பி நம்ம இயக்குனர் ராஜ்குமாரிட்டேன் ஏன் தம்பி இது கொஞ்சம் ரிப்பீட் போடுங்களேன் நான் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டேனா அதை பார்க்குறேன் எங்கே சுயநலம் தானே அப்போ இயக்குனர்ட கேட்டேன் ராஜ்குமார்கிட்ட தம்பி இந்த முத்தை எங்கே பிடிச்சிங்க முத்தை பிடிக்கிறதுங்கிறது கடற்குள்ளே தானே போகணும் எங்கே பிடிச்சிங்க அப்படின்னு உடனே அப்போ தான் அந்த தம்பி சொன்னா அப்படி ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தம்பி வந்து கோச்சிக்கூடாது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளத்தில் அவர் ஒரு மில்லில் வேலை பார்த்தாருன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ரெஸ்டாரண்ட் ஆ ரெஸ்டாரண்ட்டு வேலை பார்த்துருக்காரு அப்போ இவர் இந்த மாதிரி ஜோக்ஸ் சொல்வார்னு தெரிஞ்சு தம்பி ஃபோன் பண்ணியிருக்காரான் ஃபோன் பண்ண உடனே இவர் ஆமனே சரி உங்களுக்கு நான் கூப்பிட்றேன் அப்போ ஒரு நாள் கூப்பிட்டுருக்காரு இவர் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஃபோன் இருக்கு போல் அந்த ஃப்ரெண்ட்டை இவர் முத்தை கொஞ்சம் வேணுமே அவசரமா அப்படின்னு ஒன்று அந்த ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு இல்லைங்க அவர் வந்து நான் ரெண்டு கிலோமீட்டர் போய் தான் கூப்பிடணும் அதனால் எனக்கு நேரம் இல்லை நாளைக்கு நீங்கள் கூப்பிடுங்கன்னு நேரான் அப்போ தம்பி சொல்லியிருக்காரு இல்லைங்க ஒரு வாய்ப்பு உங்கள் நண்பருக்கு ஒரு வாய்ப்பு வர்றது நீங்கள் ஒரு காரணமாக இருந்தால் உங்களுக்கு தான் நல்லது கொஞ்சம் போய் கூப்பிடுங்கன்னா நான் ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன்னேறான் ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டோன்னே முத்து தான் எடுத்திருக்கேன் அப்படி தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ தான் யூபிஎஸ்சி எழுத போகிறாரு அவர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போனீங்களா டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இருக்காரா நான் வந்து இன்னைக்கு நாளைக்கு வர முடியாதுனே அப்படின்றக்கார் இவர் வாழ்க்கையில் அது எழுதி தான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு மக்கள் மனசுக்குள்ளே போயிருக்க முடியும் ஆக அவருடைய நேரம் எப்படி இருந்துருக்கு பாருங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி எழுதி போயிருந்தாருன்னா இன்னைக்கு நம்மளாம் இன்னைக்கு பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு யதார்த்தமான அந்த சிரிப்புகள் அதாவது வாழ்க்கையில் இது பூரா பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அவர் வந்து மிக அழகாக அதுவும் ஃப்ளோ பாருங்க அதோட எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒவ்வொருலேயும் ஒரு ஒரு அது என்னது ஒரு கருத்து ஒன்று ஆ கருத்து ஓப்பனிங் சரி முடியும் போதும் ஒவ்வொரு பஞ்சு வச்சு தான் ஆரம்பிப்பார் அந்த பஞ்சு ரிப்பீட் இருக்கார் அதான் விஷயம் ஆக எட்ஸ் ஆஃப் இல்லை அதை விட அதை விடனே நான் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப உயரமாக இருந்த மாதிரி இருந்தார் நான் அப்போ நேரம் பார்க்குறேன் நம்ம முத்து தானா அப்படின் அப்படின்ன ஆக மூர்த்தி சிறுசு கீர்த்தி வந்து ஒரு இல்லை மெகா சைஸ் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இவரை நான் வந்து இவர் முதல் வாரம் பண்ணதுலேருந்து நான் இவர் பார்த்துட்டு இருக்கேன் அன்றைக்கு இருந்த முத்துவா தான் இன்றைக்கி இருக்காரு ஏன்னா இங்கே உள்ள நான் வந்து பல பேரை பார்த்துருக்கேன் நாம தான் வளர்த்து விட்டுருப்போம் அப்புறம் அவங்க வேற மாதிரி இருந்தும் நாங்கள் பார்த்துருக்கோம் இவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும்